உங்கள் சர்ம நிறத்தை 5 மடங்கு அதிகரித்து முகம் தங்கம் போல ஜொலி ஜொலிக்க. ஆப்பிள், கேரட், பீட்ரூட் இது மூணையும் வச்சு உங்களுக்கு ஏபிசி மால்ட் செஞ்சு காட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். நான் சேல் பண்றேன், வாட்ஸ்அப் நம்பர் தரேன், மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. பீட்ரூட்டையும் அது எல்லாத்தையும் கழுவி வச்சிருக்கேன். இதை வந்து தோலை நல்லா சீவிடணும். திருவிக்கிறோம். ஆப்பிளை நல்லா கழுவி சுத்தம் பண்ணியிருக்க இப்படி திருவிக்கலாம். சுத்தமான துணியை எடுத்துக்கிடுவோம். இதில் உள்ள சாரை எடுத்துடணும். இதில் உள்ள ஜூஸை நம்ம எடுத்துடணும். தண்ணி உலகத்து பாருங்கள். கேரட்டில் உள்ள இப்போ கேரட்டில் உள்ள ஜூஸை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இது தனியாக இருக்கட்டும். அதே மாதிரி நம்ம பீட்ரூட்லேயும் ஜூஸ் எடுக்க போகிறோம். அதே துணியில் போட்டுக்குருவோம். பீட்ரூட்டில் உள்ள ஜூஸை ஃபுல்லாக எடுத்துடணும். பீட்ரூட்டில் உள்ள சார் ஃபுல்லாக எடுத்துட்டோம். ஆப்பிள்லேயுமே உங்களுக்கு சார் இருக்கும். அதை வந்து நம்ம வேஸ்டேஜ் ஆக்கக்கூடாது. துணியை கீழே பவுல் வச்சுக்குருவோம். நம்ம வந்து இதில் போட்டுருவோம். துணியில் போட்டு ஆப்பிளில் உள்ள ஜூஸை எடுத்தாச்சு. ஆப்பிளுடைய இதை பிளேட்டில் எடுத்துக்கிடுவோம். கேரட்டையும் பீட்ரூட்டும் உள்ள ஜூஸை ஆப்பிள் ஜூஸில் ஊற்றிடுவோம். ஃபுட்டு ட்ரையர் வாங்கியிருக்கேன். இந்த ட்ரேயில் நம்ம வச்சுக்கிடுவோம். அகாராவுடைய ட்ரேயில் வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த ஆப்பிள் வந்து ட்ரை ஆகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ட்ரை ஆன பிறகு உங்களுக்கு 1/2 மணி நேரம் கழித்து காட்டுறேன். இப்போ பீட்ரூட்டை நம்ம வந்து துணியில் நல்லா சுத்தமான துணியில் இதை வந்து உதுத்து விட்றணும். இப்போ கேரட் வச்சுருக்கோம். கேரட்டையும் நம்ம நல்லா உதுத்து விட்றோம். இப்போ பீட்ரூட்டையும் கேரட்டையும் நம்ம வந்து இதை வந்து உதுத்து நல்லா காய வைக்கணும். இது வந்து நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா நம்ம வந்து ரூமுடைய டெம்பரேச்சரில் நம்ம ஓரமாக சுத்தமான இடத்துல நம்ம வந்து இதை வந்து காய வைக்கணும். அந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன். அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். நம்ம எடுத்த ஜூஸு ஆப்பிள் பழம், கேரட்டு, பீட்ரூட் இது மூணு ஜூஸும் இதில் இருக்கு. இந்த கடாயில் ஊற்றிக்குவோம். இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டு வருது. இந்த பவுலில் தான் நம்ம வந்து 1/2 பவுல் ஜூஸ் எடுத்திருந்தோம். சேம் பவுலில் நம்ம வந்து 1 பவுல் நட்டு சக்கரை போட்டுக்கிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ சக்கரை எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து சக்கரை போட்டிருக்கோம். சக்கரையில் உங்களுக்கு மண் இருந்தாலும் இருக்கலாம். அதனால் இதை வந்து நம்ம ஜல்லடையில் நிறுத்துக்குருவோம். இப்போ நம்ம வந்து நிறுத்தாச்சு. இதில் தேவையில்லாத டஸ்ட்டுகள் வந்துவிட்டது. அதே கடாயிலேயே நம்ம ஊற்றிக்கிடுவோம். ஏபிசிடி ஜூஸை திருப்பி காய்ச்சணும். நல்லா கொஞ்சம் நல்லா வத்த விடணும். இதை ஜூஸ் வந்து நல்லா சர்க்கரையோடு வெந்துக்கிட்டு வருது. இப்போ இதை வந்து 10 நிமிஷத்துக்கு இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கெட்டியான பிறகு காட்டேன். இது வந்து மக்கானா. மக்கானா 100 கிராம் எடுத்திருக்கேன். இதில் நிறைய நம்மளுக்கு வைட்டமின் டி இருக்குது, கால்சியம் இருக்குது, நம்ம எலும்புகளுக்கு நல்ல ஊட்டச்சத்து தரக்கூடியது இந்த மக்கானா. மக்கானாவை கடாயில் போட்டுக்கிடுவோம். இந்த மக்கானாவைப்பா நம்ம வந்து லைட்டாக வறுத்துக்கணும். இது வந்து நல்லா கொஞ்சம் சவச்சவன் இருக்கும். நம்ம கடாயில் போட்டு வறுக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா கொஞ்சம் மொறுமொறுப்பு கிடைக்கும். 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வறுத்துக்கிடுவோம். கடாயுடைய சூட்டில் நம்ம வறுத்தாச்சு. இதை வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். நம்ம வந்து பாதாமும் 50 கிராம் எடுத்திருக்கோம். இதுவும் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. 50 கிராம் பாதாம் போட்டுக்கிடுவோம். 50 கிராம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. மசில்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. 50 கிராம் முந்திரி போட்டுக்கிடுவோம். இதை லைட்டாக கடாயுடைய சூட்டில் வறுத்துக்கிடுவோம். 8 பீஸ் ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து நம்மளுக்கு குடிக்கும் போதே சாப்பிடும் போதே நல்ல ஒரு வாசனை நறுமணம் கிடைக்கும். ஏலக்காய் போட்டுக்கிடுவோம். இப்போ கடாயுடைய சூட்டில் நம்ம பாதாமை வறுத்தாச்சு. இதை நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம மிக்சி ஜாரை எடுத்துக்கிடுவோம். மிக்சி ஜாரில் 1 பிட்டு தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தா மக்கானா போட்டுக்கிடுவோம். பாதாம், முந்திரி, ஏலக்காய் இது 4 போட்டுக்கிடுவோம். இப்போ மூடி போட்டு இதை வந்து உங்களுக்கு மிக்சியில் பொடுறாய் கொண்டு வரேன். மிக்சியை வந்து 2 தான் அடிச்சிருக்கோம். இதை வந்து இதில் கொட்டிக்கிடுவோம். இப்போ இதை அடித்தாச்சு. சர்க்கரையும் நம்ம ஜூஸும் நல்லா இந்த மாதிரி பாவா மிட்டாய் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அடித்து வச்சுருக்க இந்த இதை போட்டுக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். கேஸ் வந்து ஆஃப் பண்ணியாச்சுப்பா. இப்போ நம்ம வந்து கடாயுடைய சூட்டில் தான் போயிருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த மக்கானாவையும் பாதாம் பருப்பும் இதில் போட்டுக்கணும். இப்போ நம்ம இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம்.
சூடாக இருக்குது, அதனால் பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இப்போ வந்துப்பா இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றியாச்சு. கொஞ்சம் பெருசு பெருசாக கட்டியாக இருந்தது இல்லையா, அது சூட்டோடு நம்ம நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இது நல்லா ஆறட்டும், ஆறினவனையும் உங்களுக்கு காண்கிறேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து இடிகள் எடுத்துக்கிறோம். இடிகளில் இந்த கெட்டி கெட்டியாக இருக்கு இல்லையா, இதை புறத்தையும் நம்ம இந்த இதை ஸ்வீட்டை புற இதில் போட்டுருக்கோம். இப்போ கெட்டி கெட்டியாக இருக்குது, இந்த கெட்டிய புறத்தையும் நம்ம இந்த இடிகளில் வச்சு நல்லா நம்ம வந்து இடிச்சு விட்டு தூளாக்கிக்கிறோம். இப்போ நம்ம வந்து இந்த கெட்டிய புறம் உடச்சி விட்டாச்சு, வச்சு எல்லாத்தையும் நல்லா இடிச்சாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். பீட்ரூட்டையும் கேரட்டையும் நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய வச்சாச்சு, நல்லா காஞ்சிருச்சு. ஈரப்பசம் எதுவும் இல்லை, ஈரப்பசம் இல்லை, அதனால் லைட்டாக கொஞ்சம் மத மதப்பாக இருக்குது. இதை எடுத்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் அள்ளிக்கிறோம். நல்லா ட்ரையாக இருக்குது, ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். காய வச்சுருக்கேன், கடாய் கொஞ்சம் சூடாகட்டும் லைட்டாக. கேரட்டையும் பீட்ரூட்டையும் நம்ம வந்து காய வச்சுருக்கோம். இது வந்து கொஞ்சம் மத மதன்ருக்கு, அப்போ மிக்சியில் வந்து அடிக்காது, அதனால் நம்ம வந்து கடாயில் வந்து கொஞ்சமாக லைட்டாக போட்டு இதை வந்து லைட்டாக வறுத்துக்கணும். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு கடாயுடைய சூட்டில் நம்ம வந்து பீட்ரூட்டையும் கேரட்டையும் வறுத்தாச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். நல்லா அது வந்து ஆறிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ மொதல் வந்து நம்ம இது மத மத பறிச்சு இப்போ நல்லா வந்து கடாயில் சூட்டில் வறுத்துக்கிட்டோம். இப்போ நல்லா முருகலாயிடுச்சு பாருங்க. ஆப்பிளே இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ கேரட்டையும் இடிகளில் இடித்து வச்சுருந்த இந்த சக்கரை உடைய இதையும் இனிப்பையும் இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ வந்து இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ மீதி இருக்கிறதையும் நம்ம வந்து போட்டுருவோம். அதையும் மிக்சியில் அடித்து வச்சுக்கோம். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஜிலடை வச்சு சளிச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம நல்லா சளிச்சாச்சு. இந்த கப்பி நம்மளுக்கு இது வந்து தேவையில்லை. இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சளிச்சுக்கிடுவோம். ஏபிசி மால்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம பாட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிடுவோம். நம்மளுக்கு வந்து வளரும் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நம்ம பாலில் ஏதோ நம்ம வந்து நார்மலாக காய்ச்சி இந்த மாதிரி வளரும் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம்னா பிள்ளைய நல்லா ஹெல்த்தியாக நல்லா எனர்ஜியாக இருப்பாங்க. சின்னவங்களேருந்து பெரிய முறை எல்லாருமே இதை குடிக்கலாம்ப்பா. சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய் பாய்.